வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் என்ற பகுதியில் தினமும் நாம் ஒரு மருத்துவ நிபுணரை சந்தித்து அவரிடம் கொரோனா குறித்த விளக்கங்களை பற்றி கேட்டறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் டாக்டர் டி ஸ்ரீகலா பிரசாத் அவர்கள், துறை தலைவர், அரசு கஸ்தூரிபாய் மருத்துவமனை சென்னை, மகப்பேறு மருத்துவர், மகளிர் நோயியல் நிபுணர் மற்றும் மகளிர் சிறப்பு சிறுநீரக நோயியல் நிபுணர். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் நேயர்கள். இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக கலந்து கொண்டு தொலைபேசி மூலமாக உங்களுடைய கொரோனா குறித்த கேள்விகளையும், குறிப்பாக மகளிர் மருத்துவ நிபுணரிடம், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மகளிர் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்த உங்களது கேள்விகளை தொலைபேசி வாயிலாக நேரடியாக மருத்துவரிடம் கேட்கலாம். கீழே நம்முடைய தொலைக்காட்சி திரையில் ஸ்க்ராலிங்கில் அந்த தொலைபேசி எண்கள் வரும். அந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை மருத்துவரிடம் கேட்டு தெளிவு பெறலாம். மேடம், இப்போ நோய் தொற்று தொடங்கிய காலம் முதலே பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வழிகாட்டுதல்களை மக்களுக்கு கொடுக்குறாங்க, மருத்துவமனைகளுக்கு கொடுக்குறாங்க, பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. இதில் இப்போ குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாக்டவுன் பீரியட். இந்த 21 நாள் லாக்டவுனை வந்து முதல் கட்டமாக பல நாடுகளுக்கு முன்னோடியாக நம்ம அறிவித்தது ஒரு நல்ல அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. இதனுடைய எக்ஸ்டென்ஷனும் இப்போ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த லாக்டவுன் பீரியடையும் இதோட எக்ஸ்டென்ஷன் தேவையா, மருத்துவ ரீதியாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த லாக்டவுன் பீரியட் 21 நாள் நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்மளை நாமே ஒருத்தர்கிட்டேருந்து பிரித்து வீட்டில் அதான் சொல்கிறோம்ல, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்னு, வீட்டுக்குள்ளேயே நம்மளை தனிமைப்படுத்துறது. ஏன்னா மெயினாக வந்து நம்ம மூணு விதமாக நம்ம சொல்கிறோம். ஒன்று இருமுறாங்க, அது வழியாக வருது, அது வழியாக நேராக வருது, இல்லைன்னா போய் ஃப்ளோட் ஆகி வருது, இல்லைன்னா ஃபோமைட்ஸ். இப்போது இதில் வந்து ஒருத்தங்களுக்கு இருமல் சளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தெரியுது, இல்லைனா அவங்க இங்கே போயிட்டு வந்திருக்காங்க, அங்கே போயிட்டு வந்திருக்காங்கன்னா கூட நம்ம அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கலாம். ஆனால் இந்த நோயோட தீவிரம் என்னன்னு கேட்டால், நோய் அவங்களுக்கு வந்த பிறகு கூட கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் கூட அவங்களால அந்த நோயை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நிச்சயமாக இது ஒரு 14 நாளைக்கு மேலே தான் இது தெரிய வரும். அதாவது நம்ம இன்குபேஷன் பீரியட் 2 to 14 டேஸ்ன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த நோய், இப்போ ரொம்ப இருமல் சளி இருக்கவங்க பக்கத்துலேயே போக போகிறதில்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லே தே கேன் இன்ஃபெக்ட் அதர்ஸ். நம்மளால் போயிட்டு நீங்கள் இங்கே போனீங்களா அங்கே போனீங்களா இல்லை உங்களுக்கு இது இருக்கான்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன், நம்ம ஈஸியாக நம்ம வந்து அந்த வருமுன் காப்போம் அந்த பண்ணுறதுக்கு வந்து இந்த லாக்டவுன் ரொம்ப ஈஸி. பெஸ்ட் என்ன, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க, நீங்களும் வெளியே போகாதீங்க, மற்றவங்களையும் உள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க, யாரையுமே உள்ளே கூட்டிகிட்டு வராதிங்க. இப்போ நாங்கள்லாம் போகிறோம், வேறு வழி இல்லை, போக வேண்டாம். அதாவது இப்போ காவல்துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி நம்ம எசென்ஷியல் சர்வீசஸில் இருக்கவங்க போகிறோம், மிச்சவங்க எல்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த தொற்று பரவாமல் இருக்கிறது. இப்பையும் நம்ம நாட்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவு, அதுக்கு வந்து முக்கிய காரணம் நம்மளோட லாக்டவுன் தான். நிச்சயமாக இல்லை, மார்ட்டாலிட்டி ரேட்டை பார்க்கும்போது மருத்துவ ரீதியாக இது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல் படி. அப்படி இருந்தும் இந்த அளவுக்கான ஒரு கட்டுப்பாடு தேவை தானா? கண்டிப்பாக தேவை. அதாவது நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ, அதில் வந்து நீங்கள் இப்போ மார்ட்டாலிட்டி இப்போ 2 to 3% சொன்னாலே எவ்வளோ கோடியில் நம்ம போயிடுவோம், நம்மளால் அதை தாங்க முடியவே முடியாது. இப்போ தமிழக முதல்வர் சொல்கிறார், ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு முக்கியம், அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரும் முக்கியம், நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 1 to 2% 3%ன்னு சொல்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமான நம்பர், அதனால் நம்ம பர்சன்டேஜே பார்க்கக்கூடாது. நம்ம மார்ட்டாலிட்டி ரேட் வந்து மொத்தத்தில் பர்சன்டேஜ் கம்மி, ஆனால் அவங்களுக்கு அந்த நோய் வந்து, அதாவது இருமல் சளி ஜுரம் வந்து, மூச்சு திணறல் வந்து வென்டிலேட்டரி ஸ்டேஜுக்கு போன பிறகு காப்பாற்றுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கே நம்ம மார்ட்டாலிட்டி ரேட் வந்து தமிழ்நாடோ இந்தியா மட்டுமே சொல்லலை, உலக அளவில் வந்து ஒரு 28% 30% கூட போயிடுது. அதனால் நம்ம அந்த லெவல் போகாமல் நம்ம தடுத்து காப்பாற்றி வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிச்சயமாக. காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார், மதுரையிலேருந்து திரு ரகுராமன் அவர்கள். வணக்கம் ரகுராமன், உங்களுடைய கேள்வியை நேரடியாக கேளுங்க டாக்டர்கிட்ட. வணக்கம் சார். அம்மா வணக்கங்கம்மா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேங்கம்மா. சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு வந்து இப்ப 14 வாரம் கன்சீவா இருக்காங்கம்மா, செகண்ட் பேபி. ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க. இப்ப அவளுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் சின்ன சின்ன குப்பமா இருந்துச்சு, அந்த கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கு, இப்ப 5வது நாள் இன்னைக்கு. ஓகே. இப்ப அதனால வயிற்றுல இருக்க பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கம்மா? அதாவது இப்ப நீங்க பாக்குற டாக்டர் கிட்டயே
அந்த நேர்ல போகாட்டி கூட அத பிக்சர் எடுத்து அனுப்பலாம். அவங்க திருமணத்துல இருக்காங்க. இல்ல போக வேண்டாம், அது வந்து இப்ப வெறும் சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷனா இல்ல சிக்கன் பாக்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒண்ணு, இப்ப சிக்கன் பாக்ஸா இருந்தா கூட அது வந்து சரியாயிரும். எவ்வளோ வீக்ஸ் அப்படின்றது இருக்கு, அதை பொறுத்து நம்ம அது குழந்தைய பாதிக்குமா தாய்க்கு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வீட்டில் இருந்துருங்க, ரெஸ்டில் இருங்க, அந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்கா. முதல் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இது சிக்கன் பாக்ஸ் தானா இல்லை வேறு ஏதாவது ஆர்டினரி வைரல் இன்ஃபெக்ஷனாக நம்ம பார்க்கணும். ஸோ பெஸ்ட்டு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த இப்போ ஸ்கின்ல இருக்குல்ல, இப்போ சிக்கன் பாக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஒரு முத்து முத்தாக இருக்கும், அந்த அதை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய குடும்ப நல மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெகுலராக பார்க்குற மகப்பேர் மருத்துவர்கிட்ட போய் காமிக்கணும்னு கூட இல்லை. நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வாட்ஸ்அப் மாதிரி பண்ணி கூட காமிக்கலாம். காமிச்சு அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போத்தைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதல்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மருத்துவர்கிட்ட இந்த அந்த அம்மை போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் முதல்ல வாங்கிக்கிங்க. அது உண்மையிலேயே அந்த நோய் தான் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்கிறது மேடமோட கருத்தாக இருக்குது. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, ஈரோட்லேருந்து திரு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் சார், சொல்லுங்க. கிருஷ்ணன் சொல்லுங்க ஐயா. இப்போ ஒரு அதான் சொன்னோம் நாங்கள், 20-60 இருக்கிறவங்களுடைய பார்த்தீங்கன்னா 75% பேருக்கு இந்த நோய் வருது. ஆனால் 60 மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16% தான் வருது. இதுலேயும் அவங்க யாரெல்லாம் பாதிக்கிறாங்க ரொம்ப அதிகமானு பார்த்தோம்னா, சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், இல்லைன்னா ஏற்கனவே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமான லங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்கள தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து நாங்கள் டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். நம்மள்கிட்ட நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் இல்லாதவங்களே இப்போ ஒரு முதியோர் மருத்துவம், நேற்று கூட ஜீரியாட்ரிக் மேடம் பேசினாங்க, அந்த ஜீரியாட்ரிக் பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா பிபி சுகர் இல்லாதவங்களே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல வந்து இந்த பயத்தை விட்டொழியுங்க, பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஆனால் ஒன்று முக்கியமாக செய்யுங்க, வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. உங்களுடைய ப்ரெஷர் டேப்லெட்ஸ் நீங்கள் எப்போவும் என்ன எடுப்பீங்களோ அதை தொடர்ந்து எடுங்க. அதுக்கு உண்டான இப்போ உப்பு குறைக்க சொல்கிறோம், எண்ணெய் பதார்த்தத்தை குறைக்க சொல்கிறோம், அதை குறைங்க. சுகர் இருந்ததுன்னா அதே மாதிரி அதுக்கும் தேவையான மருந்து மாத்திரைகள் எடுத்து கண்ட்ரோல்டாக இருங்க. அதாவது அவ்வளோ பேருக்கு வரல, நீங்கள் தேவையில்லாமல் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அடுத்தது உங்கள் பசங்களையும் வெளியே அனுப்பாதீங்க. பசங்க வெளியே போயிட்டு அவங்க அந்த தொற்று நோயை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதனால் இப்போ இன்றைக்கி வரும்போதும் பார்த்தா வழியில் அந்த சின்ன பசங்களாக சுற்றிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் வீட்டுக்குள்ளே இருக்க வைங்க, நம்ம தனிமைப்படுத்துவோம், நம்மளை நாமே காப்பாற்றுவோம். அதாவது இப்போ என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் உலகத்தை காப்பாற்றுறதுக்கு டாக்டராகவோ நர்ஸாவோ இல்லை ஹெல்த் கேர் ஒர்க்கராகவோ இருக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம பாரத நாட்டையும் உலகத்தையும் காப்பாற்ற வேண்டிய முக்கியமான வேலை வந்து என்னென்னா, நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்களும் வெளியே போகாதீங்க, மற்றவர்களையும் உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டாம். நிச்சயமாக இந்த நோய்க்கு இதுவரைக்கும் நேரடியான மருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை நாமளே காத்துக்கொள்வது தான் ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. இணைப்பு துண்டித்துட்டது நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம் சார், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. கேள்வி என்னதுன்னு என்னுடைய வயசு 48 மேம், இந்த மீடியாத்தான் சொல்றாங்க நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க.
அலர்ஜி உள்ளவங்களா, அதான் கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது. நான் எப்படி எல்லாம் சேஃபா இருக்கணுங்கிறத சொல்லுங்க, நான் டிவியில பாக்கிறேன். சரிங்க சார், நீங்க கால டிஸ்கனெக்ட் பண்ணி டிவியில பாத்துக்கோங்க. நன்றி. நீங்க வந்து மெயினா நீங்க சொல்றது வந்து ஒவ்வாமை, அதாவது அலர்ஜி. இப்போ அலர்ஜி இருக்கிற டைமில் நீங்கள் மெயினாக என்னென்னா, இப்போ இப்போ தான் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கோன்னு இந்த ஒட்டடை அடிக்கிறது, தூசி தட்டி எல்லாம் பண்ணாமல் இருங்க. எது உங்களுக்கு ஒவ்வாமை கொடுக்குதோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த டைம் போய் திருப்பி ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ உங்களை பாதுகாக்கிறது, உங்களுக்கு எது ஒத்துக்காதோ அதை செய்யாதீங்க. ஒன்று, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஹை ரிஸ்க் ஆகிறது கிடையாது. அதாவது க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி டிசீஸ்னு சொல்லுவோம், சிஓபிடி, இல்லைன்னா இன்டஸ்டீஷியல் லங் டிசீஸ், அதாவது நுரையீரல்லையே பயங்கர பாதிப்பு உள்ளவங்க, இருதய கோளாறு, இல்லைன்னா ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் ப்ராப்ளம். வெறுமனே ஒரு ஒவ்வாமைனால ஒரு டஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்கிறது வந்து ஒரு ஹை ரிஸ்க் கிடையாது. அதனால் பயப்படாதீங்க. பயமே இப்போ இந்த கொரோனா வந்து ஒரு மரண பயம் மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. நிச்சயமாக மேடம், இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் சொல்லப்படும், நீங்கள் அந்த அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், எப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்கன்னு, அதுவே ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியடாக இருக்கிற நேரத்தில், இந்த நம்ம கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் இந்த COVID-19 வேற வந்துருச்சு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு சேர்ந்துக்கும். இது ஒரு தேவையான பயம் தானே, இல்லை இதுலேருந்து இந்த COVID-19 பாதுகாத்துக்குள்ள எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? இப்போது கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எப்படியுமே மாத பரிசோதனைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு அனைத்து ரத்த பரிசோதனை, ஸ்கேன் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. சத்து மாத்திரைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும், தடுப்பூசிகளும் போடப்பட்டிருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு 12வது வார ஸ்கேனோ 20வது வார ஸ்கேன் எடுக்கலை, ஏன்னா இப்போ தான் எடுக்கணும் அப்படின்னா இப்போ போகாதீங்க. நம்ம இந்த கோவிட் லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஒரு கர்ப்பிணி பெண் வெளியே வர்றதுக்கு சூழ்நிலை சரின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லும், வாங்க அந்த டைம் நீங்கள் வெளியே வந்தால் போகிறோம், தேவையான பிளட் டெஸ்ட் எல்லாமே அப்போ பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர் நாங்கள் சொல்கிறோம், அதாவது அவங்களே ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேட்டடாக டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க வந்து நீங்கள் அதுக்கு தேவையான பரிசோதனைகள்லாம் செஞ்சுக்கணும். இப்போ நிற மாதத்தில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இப்போ திருப்பி நான் ஸ்கேன் பார்க்கலையே, நீங்கள் இதுக்கும் ஸ்கேன் போகாதீங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறோன்னா, நீங்கள் வயத்தில் இருக்க குழந்தையோட அசைவை பார்த்துக்கோங்க. ஒரு காலை 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முறை அது நல்லா அசைஞ்சதுனாலே நமக்கு அது நல்லா இருக்குன்னு தெரியும். ஐயோ என்னால் போர் அடிக்குது, 10 வாட்டியெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க காலை உணவு அருந்தின பிறகு ஒரு 1 ஹவர், மதியானம் சாப்பிட்டக்கப்புறம் 1 ஹவர், திருப்பி நைட் 1 ஹவர், அந்த 1 ஹவரில் அது ஒரு ஒரு வாட்டி நல்ல மூமெண்ட் இருந்ததுன்னா பேபி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போய் ஆபத்துக்கு உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்ககிட்ட சத்து மாத்திரை இருக்குது, தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த சீட்டை வேற யாரையாவது கொடுத்து அனுப்பி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பிளட் டெஸ்ட் ஸ்கேன் இதை சொன்னேன். அடுத்த முக்கியமான என்னென்னா, உணவு சரி விகித சமான உணவு தான், பேலன்ஸ் டயட்ன்னு சொல்கிறோம்ல, அதே தான். இன்னும் ரொம்ப நல்லதாக போச்சு, எல்லாரும் வீட்லேயே இருக்காங்களா, ஹெல்த்தி ஃபுட் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு வேணுன்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ அனிமல் ப்ரோட்டீன் வந்து எல்லாருமே பயப்பட்டு சாப்பிடாமல் இருக்காங்க. வெஜிடேரியன் டயட்லேயே தேவையான ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இப்போ பயறு வகைகள், முளை கட்டின பயிறு, இப்போ நம்ம உணவுலே இப்போ இட்லின்னு எடுத்துட்டோம்னா அரிசி உளுந்து சேர்ந்து இப்போ அதுக்கு சாம்பார், ஸோ அந்த மாதிரி மிக்சட் பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் வர்றதுனால தேவையான ப்ரோட்டீன் வந்துடும். இப்போ கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமும் ப்ரோட்டீன் கொடுக்கும். தேவையான அளவு காய்கறிகளும் பழங்களும் எடுக்கணும். பழம் காய்கறிகள் வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பற்றாக்குறை இல்லை, இன்றைக்கும் எல்லா விதமான பழங்களும் காய்கறிகளும் கிடைக்குது. அதுவே என்ன சொல்வோன்னா, கலர்ஃபுல்லாக சாப்பிடுங்க, எல்லா கலர்ஸும் இருக்க மாதிரி எடுங்க. இப்போ மஞ்சள் பூசணி, இப்போ பச்சை கலரில் வந்து எல்லா கீரை காய் இருக்குது, கொடை மிளகா இருக்குது, ப்ரௌன் அந்த எல்லோ கலரில் இருக்குது, அது மாதிரி எல்லா கலர்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வருது. ஸோ காய்கறிகள், பழங்கள், பால், தயிர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம தயிர் எடுத்துக்கிறோம்னாலே நம்மளுக்கு உடம்புல வயரில் வந்து இந்த சில ப்ரோபயாட்டிக், ஸோ எதிர்ப்பு சக்தியும் அதில் வருது. இந்த தேவையான காய்கறிகளும் பழங்களும் எடுத்துக்கும் போதே அதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுலேயும் நம்மளுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வருது. இப்போ வந்து லைம் ஜூஸ், விட்டமின் சி சாப்பிடணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இப்போது எஸ்பெஷலி இந்த கோவிட்டை வச்சு இது இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லை, லைம் ஜூஸ்
போதும், அதுவே போதுமான தாராளமா பெருசா நம்ம போய் ஆரஞ்சு கமலாப்பழம் சாத்துக்குடி கிடைச்சா சாப்பிடலாம். நீங்க சொன்ன இந்த உணவு வந்து பொதுவாவே இந்த இந்த காலகட்டத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டுல அதிகமான நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னு நீங்க ஒரு ஒரு ஸ்நாக்ஸுக்காக ஏதோ ஒரு ஒரு நொறுக்கு தீனிய நாடாம இப்ப மேடம் சொன்ன மாதிரி பழங்களையோ இல்ல ஒரு முளைக்கட்டின பயிர் இது போன்ற உணவு வகையில நம்ம பழகிட்டோம்னு சொன்னா நம்ம எல்லோருக்குமே அது ஆரோக்கியமானதாக இருக்கும். அடுத்த கால லைன்ல இருக்காங்க, பேசிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம்மா பிரியா, வணக்கம். லைன்ல இருக்கீங்க மேடம், உங்களுடைய கேள்வி கேளுங்க, நேரடியா கேளுங்க கேள்வி. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் அருமாட்டத்துல இருந்து பிரியா பேசுறேன். சொல்லுங்க பிரியா. மேடம், இப்ப ஒரு கரோனா பாசிட்டிவ் பிரெக்னன்ட் மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அவங்க தாய்ப்பால் கொடுக்கலாமா இல்ல அந்த கொரோனா தொற்று குழந்தைக்கு பரவுமா? அம்மா இது ரொம்ப நல்ல கேள்விமா, ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இன் ஃபேக்ட் இது அடுத்த கேள்வியா கேட்கலாம் நான் வச்சிருந்தேன், பிரியாவே அது கேட்டாங்க. நன்றி பிரியா, நீங்க இணைப்ப துண்டிச்சிட்டு டிவில மேடம் சொல்ற ஆன்சரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து ஈவன் இப்போ ஹெச்ஐவி வந்தாலே அது எப்படி குழந்தைக்கு வராமல் இருக்கிறதுல நம்ம வந்து நல்லாவே ட்ரெயின் ஆகிட்டோம். இப்போ இந்த கோவிட் 19ன்றது வந்து டிரான்ஸ்பிளசன்டல், அதாவது கர்ப்பப்பை வழியாக குழந்தைக்கு போகல, பிரெஸ்ட் மில்க் வழியாக போகலை. நம்மளுக்கு இருக்கிற குறுகிய காலத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறாங்க போகலைன்னு. ஆனாலும் இந்த ஹேண்ட் வாஷிங்னு நம்மளை திருப்பி 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 சொல்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இருமி தும்மல் சளி நம்ம கையில் அது பட்டிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இல்லை குழந்தை முன்னாடி இருமுறோன்னா அந்த குழந்தைக்கு போகும். தாய்ப்பால் மூலமாக போவதில்லை, ஆனால் பர்சனல் ஹைஜீன் சொல்கிறோம், ஹேண்ட் வாஷிங், அதே மாதிரி இந்த மாஸ்க் போடுறது. இப்போ நமக்கு ஒரு சின்ன இருமல் இருக்கு, எல்லா இருமலும் கோவிட் கிடையாது, பட் இருமி குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும். கோவிட் 19 உள்ள தாய், நம்ம எய்ம்ஸில் பண்ணியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலையும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருக்காங்க, தாய்ப்பால் கொடுக்கப்பட்டது. அதனால் கண்டிப்பாக பிரஸ்ட் ஃபீடிங் தான் நம்மளுடைய தாரக மந்திரமே, கண்டிப்பாக கொடுக்கலாம், எந்த விதமான கவலையும் வேண்டாம். நிச்சயமா, நிச்சயமா. ஆனால் தனிமைப்படுத்துதல் உண்டு, ஏன்னா பாசிட்டிவ்ன்றதுனால தனிமைப்படுத்துதல் வந்து அவசியமா. குழந்தைகிட்ட இருந்து தாய்க்கு போயிடாம பார்த்துக்கணும், மற்றவங்களுக்கும் பரவாம நம்ம பார்த்துக்கணும். நிச்சயமா. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார். சார் வணக்கம், டாக்டர் உங்களுடைய கேள்வியை கேளுங்க சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு மேடம். சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைங்களை வந்து ஒரு பொண்ணு 10th படிக்குது, ஒரு பொண்ணு 11th படிக்குது. ஒய்ஃப் நாங்க 4 பேர் தான் இருக்கோம். இப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நான் வந்து பீடி வந்து அடிக்கடி குடிப்பேன் மேடம், அது முன்னாடி இருந்து உள்ள பழக்கங்கள் எனக்கு. இது முன்னெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்து குடிச்சு நான் பழகிப்பட்டிருக்கேன், இப்போ வந்து நான் வெளியில தான் போய் குடிக்கிறேங்க. இந்த கொரோனா பயத்தினால மற்றவங்களுக்கு யாரும் இதாக இருக்குமான்ட்டு. ஆனால் அதோட சம்மந்தமாக நார்மலாக அந்த சளி வந்து சளி இருமல் வந்து எப்பயாவது வரும், சளி இந்த தொண்டையில் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் மேடம். இதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. இது இல்லாம பிள்ளைங்களுக்கு வந்து காலைல எந்திரிச்சா வந்து நான் வேப்பிலையை அரைச்சு நல்லா நைஸா அரைச்சு டெய்லி கொஞ்சம் ஒரு கால் காசு கால் காசு டெய்லி ஒரு 4 கொடுத்துட்டு வந்த மேடம். பத்து அதுக்கு இந்த சுப சூரன்ன்ற அதுவும் வாங்கி காத்து காலைல ஆளுக்கு அரை கிளாஸ் கொடுத்தோம் மேடம். எல்லாருக்கும் எந்திரிச்சுன்னா பல்வழிக்கு முதல் இது எதிர்த்து பிரிச்சுக்கலாம். உங்க சந்தேகம் என்ன சார், அதை நேரடியா கேட்கலாம். நீங்க உங்க சந்தேகம் என்ன இதுல? இப்ப நான் பீரி இது குடிச்சிருக்கிறதுனால இதனோட இதனால எனக்கு வந்து இந்த நுரையீரல்லாம் வந்து கொஞ்சம் வீக்கா தானே இருக்கேன். ஆமா, நோய் தொற்று இவருக்கு வருமாங்கிறது தான் இவருடைய கேள்வியாக இருக்கும். ஒண்ணு அது இல்லாம எங்களுக்கு இல்ல அப்படிங்கறத நாங்க எப்படி சார் தெரிஞ்சு இது பண்ணிக்கிறது? அது ஒரு அச்சமாவே இருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில வந்து இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. நிச்சயமா இல்ல, உங்க கேள்வி புரியுது டாக்டர், அதுக்கான பதில் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க இப்ப இருமுறீங்க நார்மலா, இப்ப நீங்க பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மலாவே சளி இருமல் இருக்குது. இது கொரோனாவா இல்ல நார்மலா உள்ளதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. டாக்டர் அதுக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த கொரோனா வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு, அதுல நிறைய நல்லதும் செய்யா இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒன்னா இருக்கிறோம், நிறைய விஷயமா நல்லதும் செஞ்சிருக்கு. அதுல மாதிரி இப்ப உங்களுக்கு பீடி குடிக்கிறதுனால உங்க உடம்பு பாதிக்கும்னு உங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. நீங்க உங்களுக்கு கொரோனா வர்றதுக்கு மற்றவங்களை விட நீங்க வந்து ரிஸ்கான ஆளுன்றது வரைக்கும் நல்லா தெரியுது. அதனால நீங்க இதை வந்து ஒரு என்ன தடைப்பட்ட கல்லே கட்டிடத்தின் அஸ்திவார கல்லாக கடவதுன்ற மாதிரி இதை வச்சுட்டு இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறத கொஞ்சம் நிறுத்த ட்ரை பண்ணுங்க.
அதை இன்னைக்கு நீங்க ஒரு சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் உங்களை மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்கன்னா, கொரோனா மட்டும் இல்ல, டிபி, லங் கேன்சர், மற்ற எல்லா கேன்சருக்குமே அது பிளாடர் கேன்சர் வந்து அந்த பீடி சிகரெட் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு நீங்க அதை நிறுத்த ட்ரை பண்ணுங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சாதாரண வரட்டு இருமல் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கஹாலுக்கு வந்து ஒரு ட்ரை இரிட்டன்ட் காஃப் இருக்கும், அதுக்கு வந்து இப்போ உங்களுக்கே அது பழகியிருக்கும் எப்படி இருக்குன்றது நீங்கள் நிறுத்த பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுடைய குடும்ப நல மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு மருந்து போடலாம். சாதாரண வரட்டு இருமல், சாதாரண இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு நாலஞ்சு நாளில் சரியாயிரும். ஆனால் இந்த கொரோனான்றது வந்து ஒரு நாலஞ்சு நாள்லையும் சரியாகாமல் ஏழு எட்டு நாள் போகும்போது தான் அது அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மற்றபடி இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு வெளிநாடு டிராவலோ இல்லை எங் எதை ஒரு தொற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னும் போது நம்ம அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ நீங்கள் உங்களுடைய எப்போவுமே உங்களுக்கு வரக்கூடிய இருமலை வந்து நீங்கள் கொரோனா இருமலாக அதை பாவித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் இருப்பவர்கள் இந்த மாதிரி நோய் தொற்றுக்கு எளிதில் ஆளாகக்கூடிய ஒரு பயம் எப்போவுமே உண்டு. அதனால் குறைந்தபட்சம் நம்ம இந்த மாதிரியான பழக்கங்களிலிருந்து விடுபடுவது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்த காலர் லைனில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம் 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 சார், கேளுங்க டாக்டர்கிட்ட உங்களுடைய கேள்வி நேரடியாக கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, நான் அமுதா பேசுறேன். சொல்லுங்க அமுதா. மேடம் நான் வந்து இப்போ கிருமிகளுக்கு உணவா அமைறேன். சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து கேளுங்க. உணவு பொருட்களை தவிர்த்தேனா எனக்கு கொரோனா வர வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது கிருமிகளுக்கு உணவாக இருக்கக்கூடிய உணவு பொருளை நான் தவிர்க்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி தவிர்த்தா எனக்கு கொரோனா வராதான்னு கேக்குறாங்க. கிருமிகளுக்குன்னு தனியா ஒரு உணவுன்றது இருக்கிற மாதிரி தெரியல. என்ன நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. வெள்ளை சர்க்கரை இருக்கு மேடம். என்ன வெள்ளை சர்க்கரை? வெள்ளை சர்க்கரை வந்து கூடுமான வரைக்கும் ஆரோக்கியமான உணவை நம்ம இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நீங்க சொன்ன மாதிரி இந்த வெள்ளை சர்க்கரையோ இல்ல மற்ற ஜங்க் ஃபுட் எதுவுமே நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா மற்ற நோய்களுக்கு நம்ம ஆளாகாம இருப்போம். அது மூலமா ஒருவேளை கொரோனா தொற்று உடையவருக்கு அருகையில நீங்க போனாலும் கூட உங்களுக்கு அந்த நோய் தொற்று வராமல் காப்பதற்கு அது உதவும். இது வந்து ஒரு பொதுவான பதில். டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த சத்தான உணவுகளை எல்லா வயதினரும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை பொதுவாக அவாய்ட் பண்ணலாம். அது வெள்ளை சர்க்கரைன்னு கிடையாது, ஜங்க் ஃபுட்ஸை பொதுவாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்குமே இந்த ஒயிட் சுகர், ரிஃபைன் சுகர்ஸ் எடுத்துக்கிறது வந்து சுகருடைய லெவல்ஸை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வைக்கும். அப்படி அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த தொற்று வர்றதுக்கு வந்து அதிக ரிஸ்க் உண்டு. ஆனால் நார்மலாக இருக்கிறவங்க, இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஒரு நாட்டினுடைய பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா 99.9% வந்து வெள்ளை சர்க்கரை தான் போட போகிறாங்க. அதில் கொரோனா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. சர்க்கரையின் பயன்பாட்டை குறைச்சிக்கிறது வந்து நல்லது. வெள்ளை சர்க்கரையை விட ஜாகரி வந்து கொஞ்சம் பெட்டர், அதில் இரும்பு சத்தும் நல்லது இருக்குது, நல்லது. ஆனால் இப்போ வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டதுனால கொரோனா வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சர்க்கரை அதிகமாக, அதாவது இனிப்பு பண்டங்கள், ஜங்க் ஃபுட் எல்லாம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஈவன் ஒபிசிட்டி, இந்த சர்க்கரை உணவு நிறைய சாப்பிட்றாங்கல்ல, அந்த ஒபிசிட்டி ஆளுங்களும் கூட அவங்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. ஸோ அவங்களுமே அதை குறைச்சிக்கிறது நல்லது. ஆனால் இப்போ வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டா ஈக்குவல் டு கொரோனான்னு கிடையாது. ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. இந்த நம்பிக்கை பெரும்பாலும் மக்கள்கிட்ட இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக தேவையில்லாத நம்பிக்கை தான் அதிகமாக வளருது. அடுத்த காலர் பெங்களூர்லேருந்து திரு மூர்த்தி லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசிட்டு வரும். வணக்கம் திருமூர்த்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். ஒரு சந்தேகம் இருக்கு கொரோனா பற்றி. சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ ரொம்ப ரேரா நார்மலா நம்ம கொரோனாக்கு வந்து இந்த இருமல், சளி, தொண்டை வலி, வரட்டு இருமல் அந்த மாதிரி சொல்றோம். ரொம்ப ரேர்லி வயத்து வலி, வாந்தி, நாசியா, அதாவது கொமட்டல், வாந்தி, பேதி, வயத்து வலி, இதுவும் ரேரா கொரோனாவுடைய சிம்டம்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா மோஸ்ட்லி வந்து அந்த ஃபீகோ ஓரல் தண்ணி மூலமா பரவுறது வந்து ரொம்ப கம்மி. நம்ம அது நான் தண்ணி மூலமா நம்மளுக்கு பரவுறதுக்கு நிறைய டைஃபாய்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பொதுவாகவே
பொதுவாகவே வீட்டில் தண்ணியை வந்து நம்ம காய்ச்சி குடிச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி மலம் கழித்த பின்னாரோ, அந்த நம்ம இப்போ பர்சனல் ஹைஜீன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை பூரா நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது நல்லது. வெறுமனே தண்ணி குடிச்சு கொரோனா வராது. நிச்சயமா பர்சனல் ஹைஜின் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே தேவை. இன்னைக்கும் கூட நம்ம சாலைகளில் ஜனங்கள் வந்து அதை எச்சில் துப்புறதோ இது போன்ற தேவையில்லாத நடவடிக்கைகள் பார்க்குறோம், அதை நம்ம குறைச்சிக்கணும். மேடம், இறுதியாக நிறைவாக கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு எதை சொல்வீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருமே இந்த ரெகுலர் செக்கப் போகாததுனால கொஞ்சம் மனக்கவலையில் இருக்காங்க. அது பயப்படாதீங்க, தி என்டையர் தமிழ்நாடு இஸ் வித் யூ. உங்களுக்கு எந்த நேரம் மற்ற சர்ஜரிஸ்லாம் இல்லாட்டியும் கூட கர்ப்பிணி பெண்ணுடைய தேவைக்கு வந்து ஃபுல்லாக டாக்டர்ஸ் ஆர் வித் யூ எனி டைம், 24/7/365 சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்ணுகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு முழுமையாக கொடுக்கப்படும். கவலையே படாதீங்க ஃபஸ்ட். செகண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்து மாத்திரை பார்த்து சாப்பிடுங்க, சரிவிகித சமான உணவுகள், எல்லா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க, இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் வேண்டாம், நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, மலச்சிக்கல் தவிருங்க, எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் சொல்கிறோம், உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கோங்க, மாடிப்படி ஏறலாம், மொட்டை வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே நடங்க. இப்போ ஸ்கேன் மற்றபடி எடுப்போம் இப்போ தேவையில்லை, அசைவு நல்லா தெரியுதான்னு பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருங்க. ஆனால் குழந்தை அசைவு கம்மியாக இருக்குது, இல்லைன்னா லேசாக இரத்த கசிவு இருக்குது, தலைவலி இருக்குது, முன்னாடி செக்கப்பில் கொஞ்சம் பிபி ஜாஸ்தி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்க, இல்லைன்னா பனிக்கொடை உடஞ்சி தண்ணீராக போகுது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால் நீங்கள் எப்பயுமே பார்க்குற மகப்பேறு மருத்துவரை உடனடியாக போய் பார்த்துருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சை முறைகளும், நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் ஆனாலும் சரி, கோவிட் நெகட்டிவ் ஆனாலும் சரி, கோவிட் நெகட்டிவில் ஃபீவரோடு வந்து எப்படி இருந்தாலும் மருத்துவர்கள் 24/7 உங்களுக்காக கண்டிப்பாக முழுமையான பாதுகாப்பு கொடுப்போம். நிச்சயமா எங்களுடைய அழைப்பை ஏற்று நிலையத்திற்கு வந்து நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு மிக தெளிவான பதில் அளித்தமைக்கு மிக நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.